பிரைஸ் தி லார்ட். ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமம் 23 அதிகாரம் அதனுடைய 20 வசனம். இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலரை சபிக்கும்படி பாலாக் என்பவன் பிழையாமை காசு கொடுத்து இஸ்ரவேலை எப்படியாவது சபிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது கண்மலை உச்சியிலிருந்து பிழையாம் இஸ்ரவேலரை பார்க்கிறான். சபிக்க வந்தவன் சபிக்க முடியவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது என்று சொல்லுகிறான். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்கு விரோதமாக எத்தனை பேர் எழும்பினாலும், அவர்கள் உன்னை விட பெரியவர்களாக இருக்கலாம், உங்களை விட எல்லாவற்றிலும் பலமுள்ளவர்களாய் காணப்படலாம், ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அதை யாருக்கும் திருப்ப முடியாது, அதை யாருக்கும் தடுக்க முடியாது. இவங்களால் எனக்கு இப்படி ஆயிற்று, இவங்க இந்த காரியத்தை தடுத்து விட்டார்களே என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் புலம்ப வேண்டாம். தேவன் உங்களை எப்பொழுது ஆசீர்வதித்து உயர்த்த சித்தமாயிருக்கிறாரோ அப்பொழுது அதை அவர் நிச்சயம் செய்வார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் ஆயுதமே உருவாக்கப்படாது என்றல்ல, அநேக ஆயுதங்கள் விரோதமாய் உருவாக்கப்படும், ஆனால் அதை எல்லாம் வாய்க்காதே போக பண்ணுகிறவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைத்தார். யோசேப்புக்கு விரோதமாய் யோசேப்பை விட பெரிய சகோதரர்கள் எரிச்சலடைந்தார்கள், சதி திட்டம் போட்டார்கள். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்க நினைத்த காரியத்தை அல்லது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் திருப்ப முடியவில்லை அல்லது தடுக்க முடியவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். யாக்கோபுக்கு விரோதமாய் 10 யாக்கோபின் மாமனார் லாபான் ஏமாற்றினான், 10 ஏமாற்றினான். அந்த 10 அவன் ஏமாற்றின போதிலும் யாக்கோபு குறைவுபடவில்லை, யாக்கோபு விருத்தி அடைந்தான், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார், அதை லாபானால் திருப்ப முடியவில்லை. தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழும்பி வாழ்நாள் சத்துருவாய் மாறினான். அப்படி இருந்தும் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவன் வர வர பலப்பட்டான், அவனுடைய ராஜ்ய பாரம் ஸ்திரப்படுத்தப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். சவுலால் அதை திருப்ப முடியவில்லை. இன்று உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினால் என்ன, என்ன திட்டங்கள் போடப்பட்டால் என்ன, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அதை யாருக்கும் திருப்ப முடியாது, திருப்பக்கூடாது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கூட இதை சொல்லப் போகிறார்கள், உங்களை சபிக்கும்படி வாய் திறக்கிறவர்கள் கூட இதை சொல்லப் போகிறார்கள், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்க கட்டளைப்பட்டேன், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை திருப்பக்கூடாது என்று. கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எதிராய் திட்டம் போடுகிற பாலாக்கை போன்ற அநேகர் காணப்படலாம், அதை குறித்து கலங்க தேவையில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை யாருக்கும் திருப்ப கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக. ஜபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்குமுள்ள பிதாவே, நீர் ஆசீர்வதிக்கிறீர், உம்முடைய ஆசீர்வாதமே ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை தருகிறது. இன்று எங்களுக்கு காணப்படுகிற நன்மைகள் எல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே. எத்தனை எதிரான திட்டங்கள், தீர்மானங்கள், எத்தனை எதிரான சூழ்ச்சிகள் ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டு நடத்தி வருகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்மை மாத்திரம் நம்பி வாழ, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மகிமைப்படுத்தி வாழ கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.